அவர்களே இயல் இரண்டு பனைமரச் சிறப்பு அதாவது பனைமரத்தின் சிறப்புகளை பற்றி இந்த பாடத்தில் நாம் காண உள்ளோம் பனைமரம் நாம் அனைவரும் பார்த்துருப்போம் ரொம்ப வளர்த்தியாக இருக்கும் நிறைய ஓலைகள் இருக்கும் இந்த பனைமரத்தில் உள்ள எல்லா பகுதிகளுமே நமக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக உள்ளது பனை ஓலை பனங்காய் நொங்கு கிழங்கு பனை குருத்து எல்லாமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா பயன்படக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது பாருங்கள் பள்ளி முடிந்து மாலை நேரத்தில் அழகன் வண்ணமயில் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேசிகிட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்போவும் திடீர்னு கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடக்கு அதை பார்த்தவங்க இது என்னன்னு தெரிலையே அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காங்க நம்ம இப்போ ஏதாவது ஒரு பொருள் தெரிலன்னு நம்ம என்ன செய்வோம் இது என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு யோசிப்போம்னா அதே மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படி இருக்காங்களா அப்போ அந்த வழியில் ஒரு தாத்தா வராங்க அந்த தாத்தா கிட்ட இந்த அழகன் வண்ணமயில் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதாகவும் அப்போது அந்த பனைமரத்தை பற்றி அந்த தாத்தா சொல்கிறதாகவும் இந்த பாடம் அமைந்துள்ளது பாருங்க அழகன் தாத்தா தாத்தா இது என்ன பழம் தாத்தா இது என்ன பழம் அப்படின்ட்டு கேட்குறாங்க உன்னே தாத்தா சொல்கிறாங்க இதுதான் பனம்பழம் அப்போ வண்ணமயில் இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்லாமா தாத்தா அப்படின்ட்டு கேட்குறாங்க தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா ஆ சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப சத்து மிக்கது உன்ன அழகன் சொல்கிறாங்க இந்த பனம்பழத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஆசையாக இருப்போம்ல அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க நான் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிடணும் இந்த பனம்பழத்தை பற்றி அப்படின்ட்டு அழகன் சொல்கிறான் உடனே தாத்தாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பணம்பழத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் பனை மரம் அப்படிங்கிறது காய் காய்த்து பழுக்கக்கூடிய ஒரு மரம் அது மட்டும் இல்லாது நீண்டு வளரக்கூடிய ஒரு மரம் இதோட இதில் பனிரெண்டு உறுப்புகள் இருக்கான் வேர் தூர்பகுதி நடுமரம் பத்தைமட்டை உச்சிப்பகுதி ஓலை சில்லாட்டை பாலை பீலி பனங்காய் பச்சைமட்டை சாறை ஓலை குருத்தோலை இப்படின்னு பனிரெண்டு உறுப்புகளை உடையது தான் இந்த பனைமரம் இந்த உறுப்புகள் எல்லாமே நமக்கு என்ன செய்யதுன்னா பயன் தரக்கூடியது அதனால் இந்த பனைமரத்தை நாம் கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டு தெரியாமல் அந்த பனைமரத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா கற்பகத்தரு அப்படின்னு சொல்கிறோமா ஏன்னா கற்பகத்தரு அப்படிங்கிற மரம் நாம் என்ன கேட்டாலும் அது தரும் அதே மாதிரி இந்த பனைமரத்துல வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே நமக்கு பயன்படுது அதனால் பனைமரத்தை கற்பகத்தரு என்று அழைக்கின்றோம் உன்ன வண்ணமையில் எப்போ இவ்ளோ இந்ததா இந்த பானை மரம் இதுல வந்து நான் வந்து நொங்கு மட்டும் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் வேற என்னலாம் நமக்கு பயன் இருக்கு அப்படின்னு கேட்காங்க இதான் நொங்கு நம்ம சாப்பிட்டுருப்போம் தானே தெரியும் இது பனம்பழம் ஒன்று தாத்த சொல்கிறாங்க நொங்கு பனங்கிழங்கு இது எல்லாமே இதில் வந்து உணவாக கிடைக்கக்கூடியதான் பண ஓலையை வச்சு நம்ம கூடை அதுக்கப்புறம் வந்து கைவினைப் பொருட்கள் விசிறி அந்த இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூரை வீட்டுகளுக்கு கூரை வெய்கிறதுக்கும் இந்த பனைமரத்தோட ஓலைகள் பயன்படும் அது மட்டும் இல்லாமல் பனஞ்சாறு அது பதநீராகவும் அந்த பனைமரத்தில் உள்ள அந்த சாறு பூக்கள் இருந்து வதியக்கூடிய அந்த சாறு வந்து என்ன செய்யுது அப்படின்னா பதநீர் அதாவது பயணி சொல்வோம்ல அந்த பதநீராகவும் கற்கண்டாகும் அதை காய்ச்சி கற்கண்டு கருப்பட்டி இது எல்லாமாகவும் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா தருது அது மட்டும் இல்லாமல் எந்த புயல் வந்தாலும் அந்த புயலினால் பனைமரம் மட்டும் பாதிக்காது எல்லா புயலையும் தாங்கக்கூடிய வலிமை பனைமரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ கற்பகத்தரு என்று அழைக்கப்படுகிறது பனிரெண்டு உறுப்புக்கள் உடையதாக இருக்குது இதில் உள்ள அந்த பனஞ்சாறு பதநீர் கற்கண்டு கருப்பட்டி இது எல்லாமே நமக்கு பயன்படுது இந்த பனைமரம் வந்து ஒரு புயலை தாங்கக்கூடிய வலிமை பெற்றதாகவும் உள்ளது உன்னே அழகன்னு சொல்கிறான் இவ்வளோ பய இவ்வளோ பயன் இருக்கா மரத்தில் அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்குறான் உன்னே தாத்தா சொல்கிறாங்க ஆமாம் அழகா அது மட்டுமல்ல நமது முன்னோர்கள் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவி உதவியது பனை ஓலைச்சுவடிகள் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கோ வீடு இது பண்ணுறதுக்கோ மட்டுமல்லாது நம்ம வந்து இப்போது படிக்கிற இலக்கியங்களை தந்ததும் எது தான் அப்படின்னா ஓலைச்சுவடிகள் தான் அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி காகிதங்கள் இப்போ தாளெலாம் கிடையாது அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா பனை ஓலை இருக்குல்ல அந்த ஓலையை தான் அதை க நல்லா பதப்படுத்தி அதில் என்ன செய்வாங்கன்னா எழுதுவாங்க அதை தான் ஓலைச்சுவடின்னு சொல்கிறோம் அந்த ஓலைச்சுவடிகள் இருக்க போய் தான் நமக்கு இன்றைக்கு நிறைய இலக்கணங்கள் இலக்கியங்கள் எல்லாமே கிடைத்திருக்கு அத்தனை மிக்கது இந்த பனை மரம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஆஹ் ஒன்னே அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த பனைமரத்தோட வேர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீரை வந்து தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது இதனால் நிலத்தடி நீர் மட்டும் ஏற காரணமாக அமைகிறது இப்போது நிறைய காடுகளில் பனை மரம் இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல நம்ம போய் தண்ணி ஊற்றுவோமா பனை மரத்துக்கு யாராவது தண்ணி ஊற்றுவாங்களா இல்லை அப்படி தான் நம்ம மழை பெய்யும் போச்சில் தான் அந்த தண்ணி என்ன செஞ்சுக்கிடும் அப்படின்னா பனைமரம் தன்னுடைய வேரின் மூலமாக உறிந்து வைத்து கொள்ளும் இதனால் என்ன செய்யும் அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டும் உயரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் சிறப்பாக அப்படின்ட்டு அந்த அழகுன்னு கேட்குறான் அப்போ இல்லை இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிறத தாத்தா சொல்கிறாங்க மேலுமாக அந்த பனங்காயில் வந்து வண்டி செய்யலாம் பனை ஓலையில் காத்தாடி செஞ்சு விளையாடலாம் விசிறி செய்யலாம் பொம்மை செய்யலாம் இது எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பனை மரத்தில் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத செஞ்சுருக்கா சொல்லியிருக்காங்க வண்ணமையில் அப்படி கேட்குறாங்கன்னா இத்தனை பயன் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவ்வளோ பயன் இருக்கிற மரத்தை இப்போலாம் அதிகமாக பார்க்க முடிகிறதில்ல மரத்தை ஏன் தாத்தா அப்படின்ட்டு அந்த வண்ணமயில் கேட்க தாத்தா சொல்கிறாங்க இப்போ வந்து இயற்கை வளங்கள் வந் மனத்தின் சாட்சியாக விளங்கக்கூடிய அந்த மரங்கள்லாம் என்ன எரிபொருளுக்காக வந்து வெட்டப்படுது அது மட்டும் அல்லாது மக்கள் தொகை பெருக்கத்தால் காடுகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா நிலம் வீடுகளாக மாறுது அப்போ அங்கே இருக்கிற அந்த பனைமரங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அழிக்கப்படுது அதனால் அந்த மரத்தை சார்ந்திருக்கக்கூடிய பனங்காடை பனை உளவாரன் அப்படிங்கிற அந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய மாநிலங்களை இழந்துருது அதாவது மரத்தில் தான் அந்த பனங்காடை பனை உளவாரான் அப்படிங்கிற அந்த பறவைகள்லாம் இருக்குமா அப்போ பனைமரத்தை வெட்டு முச்சு அதுக்கு என்ன செய்யாது எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அதனால அந்த பறவைகளோட பெருக்கங்கள் கூட என்ன செய்யுது அப்படின்னா குறைந்து கொண்டே வருகிறது அப்படி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு மரங்கள் தான் காற்றி தருது அப்போது அந்த மரங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெட்டாமல் அதை வளர்க்கணும் அதுவும் பனை மரத்தை நம்ம என்ன செய்யவே கூடாது அப்படின்னா வெட்டவே கூடாது ஏன்னா அதில் பனிரெண்டு உறுப்புகளுமே மனிதனுக்கு என்ன செய்யக்கூடியது பயன் தரக்கூடியது அதனால் பனை மரங்களை வெட்டக்கூடாது என்பதே அந்த தாத்தாவும் சொல்லியிருக்காங்க இன்னும் அழகுன்னு சொல்கிறேன்னா இந்த ஒரு பனை மரத்தை பற்றி உங்கள் மூலமாக நான் அந்த தாத்தா மூலமாக நிறைய செய்திகளை வந்து நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம் அப்படிங்காங்க ஒன்று தாத்தா சொல்கிறாங்க இந்த செய்தி அறிந்ததோடு மட்டுமல்லாது உன்னுடைய நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லணும் என்ன சொல்லணும் பனை மரத்தை வெட்டக்கூடாது ஏன்னா அதில் இத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யணும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லணும் இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன் ஒரு பாடம் மூலமாக அப்படின்னா மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்களுக்கு என்ன செய்யணும் பனைமரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிற செய்தியை சொல்லணும் இப்போ ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அழகணும் வண்ண கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லுவோம் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க உடனே தாத்தா சொல்கிறாங்க சரி இது மட்டும் இல்லை இந்த பனை மரம் தமிழ்நாட்டோட மாநில மரமாகவும் இருக்கு அதனால இந்த மரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வளர்க்கணும் அப்போ அதை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா குளம் ஆறு குட்டை அப் போன்ற இடங்களில் இந்த பனைங்கொட்டையை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஊன்றி அதை வந்து பாதுகாத்து ஒரு மரமாக வளர்க்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அப்போ மரத்தை நம்ம வளர்க்க தான் செய்யணுமே தவிர அதை வெட்டக்கூடாது மரத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடம் மூலமாக நமக்கு தெரியுது ஏன் பனை மரத்தை காக்கணும் அப்படின்னா நமக்கு அது எவ்வளோ ஒரு சிறப்பு தரக்கூடியதாக பயன் தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் அல்லாது நம்ம மாநிலத்தின் மரமாகவும் பனைமரம் உள்ளது உணவுப் பொருட்கள் அதாவது பனம்பலம் நொங்கு கருப்பட்டி பதநீர் இப்படி போன்ற உணவுப் பொருட்களை மட்டுமல்லாது நம் இலக்கியங்களுக்கான ஒரு ஆய்வாகவும் பிறப்பிடமாகவும் நமக்கு இன்று வரை இலக்கியம் இலக்கணங்கள் நீடிப்பதற்கு காரணமாக இருந்ததும் ஓலைச்சுவடிகள் தான் மேலும் நிறைய பெட்டிகள் பனை ஓலையில் கைவினைகள் எல்லாமே செய்கிறதுக்கு இந்த பனை ஓலைகள் பெரிதும் பயன்படுது அதனால் இதை நம்ம பாதுகாக்கணும் மேலும் குழந்தைகள் விளையாடுவதற்கான காத்தாடிகள் பொம்மைகள் இது எல்லாமே வந்து பனை ஒலியில் செஞ்சுருக்காங்க அந்த பனை மரத்தை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக பாதுகாக்கணும் இந்த பனை மரத்தால் நம்ம வந்து ப மரங்கள் மூலமாக அந்த மரங்கள் வேறு உரு வேறு வந்து நீரை உறிஞ்சி வச்சுருக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டும் உயருது எனவே நாம் வந்து மலை மலைக்காகவும் மேலும் பிற நன்மைகளுக்காகவும் பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும் பனைமரங்களை மட்டுமல்லாது எந்த மரங்களையும் நாம் வெட்டக்கூடாது என்ற செய்தியை பாடத்தின் மூலம் அறிந்து கொண்டோம் நன்றி மாணவர்களே